கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. டாடா டெக்னாலஜிஸோட ஐபிஓவில் எனக்கும் அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு. ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆன முதல் நாளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்ஸ் இருக்குது. நான் ரெண்டு லாட் அப்ளை பண்ணேன், ஒன்று ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணேன், இன்னொன்று நார்மலில் அப்ளை பண்ணேன். இதில் வேடிக்கை என்னென்னா ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணால் நமக்கு ஐபிஓ கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, பட் எனக்கு அதில் கிடைக்கவே இல்லை. நார்மலில் அப்ளை பண்ணேன், அதில் தான் எனக்கு இந்த ஐபிஓ கிடச்சிருக்கு. இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூ ஐபிஓன்னு தான் சொல்லணும். பிகாஸ் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், டாடா டெக்னாலஜிஸோட அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 950 கிட்டே இருந்துச்சு. இந்த ஐபிஓட ஷேர்ஸ்க்கு என்ன ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3042 கோடி ஒர்த்து. ஆனால் ஐபிஓவில் மக்கள் எந்த அளவுக்கு பணத்தை கொண்டு போய் குவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 156,000 கோடிக்கு எல்லாரும் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்பயே புரிஞ்சிருக்கும், 3,000 கோடிக்கு 156,000 கோடி கொடுத்தா ஷேர் ப்ரைஸ் எப்படி மேலே போகாமல் இருக்கும். அந்த காரணத்தினால இன்றைக்கி காலையில் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும் போதே 1,200 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆச்சு. 1,200 ரூபா அப்படின்றது கொஞ்சம் ஓவர் வேல்யூ தான். பிகாஸ் 950 ரூபா ஷேருக்கு 1,000 ரூபா போச்சுன்னா பரவாயில்ல, 1,200 ரூபான்றது கொஞ்சம் ஓவர் வேல்யூ தான். ஆனால் அப்படியும் இன்றைக்கி காலையில் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனவுடனே மக்கள் எல்லாருமே தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கி டேவோட ஹை பார்த்தீங்கன்னா 1,400 ரூபீஸ் கிட்ட போயிருக்கு. நான் காலையில் பார்க்கும்போது 1,330 கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், இந்த ஷேரை விற்கலாமா இல்லை வச்சிருக்கலாமான்னு. பிகாஸ் 1,400 வரைக்கும் போயிருக்கு, ஸோ விற்க மனசும் இல்லை. இன்னொன்று, என்ன தான் டாட்டாவோட ஷேராக இருந்தாலும் இந்த ஷேர் ப்ரைஸ் அகெயின் 1,400 கிட்ட போனால் கூட நான் விற்றுருவேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் கொஞ்சம் ஓவர் வேல்யூ. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோவில் என்னோடய 1 லாக் போர்ட்ஃபோலியோவை காட்டுறேன், அண்டு டாடா டெக்னாலஜிஸோட ஐபிஓ எனக்கு கிடைச்சதையும் காட்டுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காய்ஸ், என்கிட்ட ஜெரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரி என்கிட்ட 3 டிமேட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஜெரோதாவில் நான் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஷேர்ஸை வச்சுருக்கேன். ஸோ என்னோடய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98,000. இந்த 1 லேக்கில் லாஸ்ட் 6 மந்த்ஸில் மட்டும் நான் 70,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ஃபோசிஸ், அப்புறம் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இந்த 2 ஷேர்ஸை மட்டும் நான் 1 இயருக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல அவன்டெல் அப்படின்ற ஷேர் பார்த்தீங்கன்னா லாஸில் காட்டும். ஆக்சுவலி இது ஒரு லாஸே கிடையாது, பிகாஸ் அவன்டெல் கம்பெனி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்குள்ளே என்கிட்ட 10 ஷேர் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் அவன்டெல்லையும் மோர் தென் 10% ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். அண்டு இந்த போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ கிடையாது, பிகாஸ் நான் லாஸ்ட்டு 6 மாதமாக தான் வச்சிருக்கேன். ஜஸ்ட் நான் உங்ககிட்ட இப்போயே காமிச்சிக்கிறேன், பிகாஸ் நான் நெக்ஸ்ட் டைம் 3 லேக்ஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வீடியோ போடும்போது இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஷேரோட வேல்யூலாம் ரொம்பவே அதிகமாக போயிருக்கும். ஸோ அதனால் உங்ககிட்ட அட்வான்ஸாக இப்போயே காமிச்சிக்கிறேன். இப்போ நான் ஏஞ்சல் ஒன்றை காட்டுறேன். ஏஞ்சல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 47,000 இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் 9,000 மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வச்சிருக்கேன். இந்த 9,000 நான் விற்கவே மாட்டேன். பட் இந்த ஈக்விட்டியில் வச்சுருக்கேன் தெரியுமா, இதெல்லாமே ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஜீரோதாவை தவிர மற்ற 2 டிமேட் அக்கௌண்ட்லையும் நான் ஸ்விங் ட்ரேட் பண்ணுவேன். அதாவது ஒரு ஷேரை வாங்கி 2 வீக்ஸ்லேருந்து 2 மந்த்ஸ்க்குள்ளே நான் அந்த ஷேரை விற்றுருவேன். நான் 10,000 ஷேர்ஸை வாங்கி 10,500 விற்றா கூட எனக்கு 500 ரூபாய் லாபம் கிடைக்கும். நான் லாஸ்ட் 3 இயர்ஸாக இந்த மாதிரி தான் பண்ணி மணி சேவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதில் உங்ககிட்ட என்ன தான் மணி இருந்தாலும் உங்களால் பணக்காரன் ஆக முடியாது. ஸோ நீங்கள் பணக்காரன் ஆகிறதுக்கு ஸ்விங் ட்ரேட் ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் கிடையாது. அதனால் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதியாக பிரித்து 1 லேக்கை நான் லாங் டைம் போர்ட்ஃபோலியோவுக்கு வச்சுருக்கேன், அனதர் 1 லேக்கை நான் ஸ்விங் ட்ரேட் அப்புறம் ஐபிஓ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் வச்சுருக்கேன். இப்போது மெயினான விஷயம் டாடா ஐபிஓவை காட்டுறேன். இப்போ நான் க்ரோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், உங்களால் டாடா டெக்னாலஜிஸோட ஐபிஓவை ஃபைன் பண்ண முடியும். இந்த டாடா ஐபிஓ அப்படின்றது பியூராக ஒரு லக்கு தான். பிகாஸ் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 160% சம்பாதிக்கிறது, அதுவும் ஒரே நாளில் சம்பாதிக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ காய்ஸ், நான் உங்ககிட்ட ஓப்பனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னோடய போர்ட்ஃபோலியோ காமிச்சேன். நான் இந்த மாதிரி காட்டுறேன் அப்படின்றதுனால நீங்கள் எந்த ஒரு ஷேர்ஸும் வாங்கிறாதீங்க. நல்லா சேஃபாக படிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் யாருக்காவது ஷேர் மார்க்கெட் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் யாருக்காச்சும் டாடா மோட்டர்ஸோட ஐபிஓ கிடச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் யார்கிட்டயாவது டிமேட் அக்கௌண்ட் இல்லை, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் தரேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்.